ஹானரபிள் டாக்டர் ஜி ஜே லாட்ஷிப் வந்து சட்டத்துறை செயலாளராக அரசுடைய சார்பில் தான் இருந்தார் அரசியல் சார்பாக எங்களால் வந்து மிஸ்டர் பொன்முடியையும் காப்பாற்ற முடியலையேங்கிற அந்த ஆதங்கத்தில் ஹிமிலியேஷன்ல ஒரு சாயத்தை பூசுறாங்க இந்த வழக்கு வந்து இவர் பெஞ்சில் வரும்போதே நீங்க அப்ளிகேஷன் போட்டு என்ன பண்ணிருக்கணும் நீங்க சட்டத்துறை செயலாளர் இருந்திருக்கீங்க இந்த வழக்கு நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டுருக்கணும் இந்த சுப்ரீம் கோர்ட்லயே நீங்க என்ன பண்ணிருக்கணும் இது அங்க கொண்டு போய் ஆர்டிகல் தட்டிட்டு உள்ள ஒரு ரிட்ட போட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு இருந்திருக்கணும் அதுவும் பண்ணல சோ இந்த வாதத்தை ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக எடுத்துக் கொள்ளாது அது லேட்டன் பயாசா இருந்தாலும் சரி ஆப்வியஸ்லி பேட்டன் பயாசா இருந்தாலும் சரி இந்த பயாஸ் எல்லாம் வந்து நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப்ரீம் கோர்ட் வாதத்தை எடுத்துக்கொள்ள உங்களுடைய கனவு என்ன நிச்சயமாக இந்த வழக்கில் பொன்முடியும் விசால ஆட்சியும் விடுதலை தான் செய்யப்படுவாங்க ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க நீங்க தைரியத்தில் இருந்ததுதான் தானே நீங்க பேசாம இருந்தீங்க இன்னைக்கு நெகட்டிவ் ஆனதுனால இதெல்லாம் சொல்றீங்க இந்த மாதிரி சொல்வதே ஒரு கண்டம்

அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து ஒரு லா செக்ரட்டரியாக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் எடுப்பார் இதன் மூலமாக இந்த தீர்ப்பு வந்து ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இருக்கா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பொதுப்படியாக வைக்கப்படுது இது அவர் இன்டர்வியூல மட்டும் கொடுக்கல ஓபன் கோர்ட்லேயே பேசுற ஓகே ஓபன் கோர்ட்டில் நீங்க வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் லெவனில் சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்கீங்க இந்த முடக்கப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தமான கோப்புகளை நீங்கள் கையாண்டிருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதுக்கு லார்ட்ஷிப் என்ன சொல்கிறாருன்னா இது ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜில் நீங்கள் சொல்லியிருந்தால் கூட ஐ வுட் நாட் ரெக்யூஸ் ஃப்ரம் திஸ் கேஸ் நான் இந்த வழக்கிலிருந்து விலகி இருக்க மாட்டேன் அப்படின்னு அது கிளியராக சொல்கிறார் ஓகே அப்போ இதில் எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்னா சட்டத்துறை செயலாளர்னா ஒரு அதிமுக சட்டத்துறை செயலாளரானு எல்லோரும் கேட்டு உட்காந்துருக்காங்க கட்சிக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் அடி இருக்கும் அதுக்கு ஒரு செயலாளர் போட்டிருப்பாங்க அது டிஃப்ரெண்ட் இப்போ செக்ரட்டரியில் வந்து எல்லா துறையும் இருக்குது அத்தனை துறைகளுக்கும் செயலாளராக யார் இருப்பாங்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இருப்பாங்க ஐபிஎஸ் இருக்க மாட்டாங்க ஐஏஎஸ் தான் இருப்பாங்க லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐஏஎஸ் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணுறாங்க அந்த பொதுநல வழக்கில் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன உத்தரவு போடுறாங்கன்னா இது சட்டத்துறை லா டிபார்ட்மெண்ட் லீகல் டிபார்ட்மெண்ட் அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன பண்ண முடியும் அதனால் மாவட்ட நீதிபதி மூத்த மாவட்ட நீதிபதி அந்தஸ்து குறையாத ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி தான் செக்ரட்டரியாக இருக்கணும்னு உத்தரவு போடுறாங்க ஹானரபுள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்துறைங்கிறது என்ன ஒரு அரசு துறை அவங்க என்ன டீல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல்லாம் போகிறாங்கல்ல அது சம்மந்தமாக டீல் பண்ணுவாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்மெண்ட்டை தான் டீல் பண்ணுவாங்க அரசு சார்ந்து அரசு தான் அரசே தான் தனிப்பட்ட நபர் கிடையாது அரசே தான் இல்லை இப்போ குழப்பம் என்ன வருது அதுதான் அந்த குழப்பத்தை நான் சொல்கிறேன் அரசு தான் குண்டாஸ் அது மாதிரிலாம் வருது இல்லை அதனால் தமிழக அரசுக்கு சட்டத்தின் வாயிலாக கோர்ட்டு கோர்ட்டோட நியமனம் கோர்ட்டுக்கு வந்து கட்டடம் கட்டுறது போகிறது வர்றது திறப்புழா பண்ணுறது அடிக்கல் நாட்டுறது அப்புறம் அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இந்த மாதிரி சட்டத்துறை தமிழக நீதித்துறையில் சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு ஐஏஎஸ் அல்லாத ஒரு மாவட்ட நீதிபதி செயலாளராக இருப்பாங்க இது பியூர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அரசியல் கலக்க வாய்ப்பே இல்லை இல்லை இதில் வந்து ஆன் அஃபீஷியல் ஆன் அதர் டியூட்டிலேயும் டெப்புடேஷன்லையும் டிஜே போவாங்க அந்த மாதிரி இவரை வந்து ஆனரபிள் இஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜி டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் வந்து டிடிஎம்கே ஆட்சியில் பொழுது அவர் சட்டத்துறைய செயலாளராக இருந்தாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா என்ன இல்லாங்கோவே வந்து ஜட்ஜுக்கு ட்ரை பண்ணார் அவர் இப்போ ஜட்ஜாயிருந்தாரு அரசியல் சாயம் பூச முடியுமா எத்தனை லா ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி ஜட்ஜஸ்ஸாக இருக்காங்க ரிட்டையர் ஆகியிருக்காங்க அரசியல் சாயம் பூச முடியுமா அதெல்லாம் பல பேரை சொன்னோம்னா அது வேறு மாதிரி போய்டும் நான் சொல்ல விரும்பலை ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அனைத்து அரசு துறைக்கும் இருந்த செயலாளர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஏடிஎம்கே உறுப்பினர்களா இல்லை ஏடிஎம்கே மெம்பர்ஸா இது முட்டாள்தனமான ஒரு வாதம் என்ன ஒரு இம்மெச்சூர்டு ஒரு கன்செப்ஷன் அவருக்கு என்ன பணிகள் அரசின் சார்பாக கொடுக்கப்படும் அந்த பணிகளை அவர் செய்தார் சட்டத்துக்கு உட்பட்டு அப்படி என்ன செய்ய முடியும் நீங்கள் அது ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும் எந்த ஆட்சியும் இருந்தாலும் சட்டத்துறையின்னு ஒரு துறை இருக்கு தான் இருக்கும் லா டிபார்ட்மெண்ட் அந்த லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிஜி டிஸ்டிக் தான் செக்ரட்டரியாக இருப்பார் உடனே நீங்கள் வந்து அப்படி பார்த்தா அப்போ அனைத்து அரசு துறை செயலாளர்களும் வந்து இப்போ டிஎம்கே இருக்குன்னா இப்போ டிஎம்கேயில் உள்ள அத்தனை செக்ரட்டரிஸும் வந்து டிஎம்கே உறுப்பினர்களா இல்லை டிஎம்கே அரசியல் சார்ந்தவர்கள் நம்ம சொல்ல முடியுமா விகான் சேது இது வந்து இந்த வாதம் அப்படிங்கிறதே வந்து முட்டால் தனமானது இம்மெச்சூரானது இது என்ன சொல்றாருன்னா அவர் வந்து லேட்டன் பயாஸ் அப்படின்றார் எல்ஏ டிஎன்டி பிஐஏஎஸ் இந்த லேட்டன் பயாஸ் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போவோம் அப்படின்ற நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் இல்லை எனக்கே தெரியும் அவர் செக்ரட்டரியாக இருக்கும்போது சில சில அப்ளிகேஷனு நானே அங்கே போயிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் இந்த வழக்கு வந்து இவர் பெஞ்சில் வரும்போதே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்கீங்க இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் அதே கண்டம்ட்டு தான் போட்டிருக்கணும் சட்டத்தில் இடம் இருக்கணும் இருக்குது இல்லை நீங்கள் தலைமை நீதிமன்ற போய் முறையிட்டுருக்கணும் பண்ணல இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதை அங்கே கொண்டு போய் ஆர்டிகள் தட்டிட்டு உள்ள ஒரு ரிட்டை போட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு இருந்துருக்கணும் அதுவும் பண்ணல ஸோ உங்களுக்கு என்ன கடைசி அந்த பத்தொன்பதேதி தானே ஜட்ஜ்மெண்ட்டு நைன்டீன்த் வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் என்ன இருந்தீங்க உங்களுடைய கனவு என்ன நிச்சயமாக இந்த வழக்கில் பொன்முடியும் விசாலாட்சியும் விடுதலை தான் செய்யப்படுவாங்க ஸ்டேட்டே அப்பீலுக்கு போயிருந்தால் கூட கிழமை நீதிமன்ற விடுதலை அந்த தீர்ப்பில் வந்து ஹைகோர்ட் தலையிடாது அந்த விடுதலையை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்பல்டு பண்ணுவாங்க ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் தைரியத்தில் இருந்தது தான் தானே நீங்கள் பேசாமல் இருந்தீங்க இன்றைக்கி நெகட்டிவானதுனாலும் இதெல்லாம் சொல்கிறீங்க இந்த மாதிரி சொல்வதே ஒரு கன்டெம்ட் இது வந்து அவரை மட்டும் மலையின் பண்ணலை என்டையர் நீதித்துறையை நீதித்துறையே வந்து இது வந்து இன்ஸ்டியூஷனையும் மலைன் பண்ணுறது இந்த வாதத்தை ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளாது அது லேட்டன் பயாஸாக இருந்தாலும் சரி ஆப்வியஸ்லி பேட்டர்ன் பயாஸாக இருந்தாலும் சரி இந்த பயாஸெல்லாம் வந்து நிச்சயமாக ஹண்ட்ரட் சுப்ரீம் கோர்ட் வாதத்தை எடுத்துக்கொள்ள ஸோ அவர் வந்து சட்டப்படியான தமிழக அரசுடைய சட்டத்துறை செயலாளராக மட்டும்தான் இருந்தாரே ஒடிய அரசியல் சார்ந்ததெல்லாம் அவர் இல்லை அதனால இந்த வாதம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது கோமாளித்தனமான வாதம் அவர்களோட இந்த வாதம் அப்படின்றது அவர்களுக்கு பொன்முடியவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வழக்கு நடத்தணுங்க வழக்கு நடத்தணும் நீங்கள் நல்லா வாதம் பண்ணியிருக்கணும் வாதம் பண்ணி கிளைண்ட்டை காப்பாற்றணும் உங்களால் வாதம் சரியாக பண்ணல கிளையண்ட்டை காப்பாற்ற முடியலன்னா நீங்கள் ஜட்ஜ்மெண்டில் பழியை போட்டு போக முடியாது இல்லை அப்படி பார்த்தா எத்தனை கிளைண்ட்டோட கேஸஸ் எல்லா கேஸும் ஜெயிக்கணும் நீங்கள் சொல்ல முடியுமா எத்தனையோ அப்பீல் நாங்கள் போகிறோம் எல்லா அப்பீலும் ஜெயிக்கணும் சொல்ல முடியுமா தகுதி அந்த கீழமை நீதிமன்ற உத்தரவில் என்ன இருக்குது தகுதியின் அடிப்படையில் தான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸும் வந்து முடிவு செய்யப்படுகிறதே ஒழிய மற்ற எந்த இன்ஃப்ளூயன்ஸினையும் கிடையாது அதுதான் வந்து நீதித்துறை அதனால் வந்து ஹானரபிள் டாக்டர் ஜிஜே லார்ட்ஷிப் வந்து சட்டத்துறை செயலாளராக அரசியல் அரசுடைய அரசுடைய சார்பில் தான் இருந்தாரே ஒழிய அரசியல் சார்பாக இல்லை ப்யூர் கவர்மெண்ட் சர்வென்ட் அவள் அப்போ இந்த சொத்தெல்லாம் வந்து முடக்கினாங்கன்னா யார்கிட்ட வரும் தானே வரும் செயலாளர்கிட்ட தானே வரும் அப்போ இந்த வயலை கையாண்டுருக்காருன்னா அது அது வந்து பெரிய விஷயம் இல்லை இல்லை உங்களுக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க லா ஆஃபீஸர்ஸ் பூரா ஜட்ஜஸ்ஸாக எழிவேட் வராங்க நிச்சயமாக அரசியல் கட்சியை சார்ந்திருந்தால் தான் லா ஆஃபீஸெலாம் நீங்கள் வர முடியும் வழக்கறிஞர் அணியிலையும் இல்லை அந்த அரசியல் கட்சிக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்போர்ட்டாக தான் வர முடியும் எதிர்காலம் ஜட்ஜாக வரீங்க அப்போ உடனே நாங்கள் போய் ம லார்ட் நீங்கள் வந்து அந்த கட்சி இருக்கும்போது நீங்கள் வந்து அரசு வழக்கறிஞராக இருந்தீங்க அந்த கட்சியை சார்ந்து வரனீங்க இப்போ என் கட்சி மாற்று கட்சி அந்த கட்சி ஜாமீன் பண்ணுவங்கள்கிட்ட வந்திருக்கு இல்லை அப்பீல் வந்திருக்கு நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷன் இந்தியாவில் போல போட ஆரம்பித்த எந்த வழக்கு எந்த ஜட்ஜும் விசாரிக்க முடியாது அதுக்காகத்தான் என்ன பண்ணாங்க இந்த இந்த கதைகள்லாம் வேண்டா தான் அகில இந்திய நீதித்துறை பணியை கொண்டு வரணும் கொண்டு வந்தாங்க இந்தியன் ஜுடிஷியல் இவர் இவர் வந்து போற்றுவார் போற்றற்றம் புய்துவாரி தூற்றுவார் தூற்றம் பணி செய்து கிடைப்பதேன்னு நான் வந்து நீதிக்கு வந்து நான் உண்மையா இருக்கேன் அதாவது மனசாட்சிக்கு உண்மையா இருக்கேன் நான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சட்டத்தின் அடிப்படையில் தான் கொடுத்திருக்கேன் சட்டத்தை அலசி ஆராய்ஞ்சு பிடிப்பி பிடிஞ்சி தான் நான் கொடுத்துருக்கேன் நீ ஏதோ சொல்லியிருப்போம் ஆனால் இது கண்டன்ட்டு எடுத்துருக்கணும் சொன்ன பாயிண்ட் அப்போ இந்த ஒரு விவகாரத்தில் திமுக வந்து ஒரு சாயத்தை பூசுறதுக்கான தேவை எங்கேருந்து சரி வருது இது மாதிரியான அவர் வந்து ஏடிஎம்கே பீரியடில் வந்து ஒரு லா செக்ரட்டரியாக இருந்தால் நேற்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் வாட்ஸ்அப் அத்தனைலேயும் பார்த்தீங்கன்னா என் டிவி வந்து அறுபது வாட்ஸ்அப் இருக்குது எங்கள் சம்மந்தப்பட்ட குரூப்பு உள்நோக்கம் உடையதுன்னு தான் எல்லோரும் போடுறாங்க நான் பதில் நான் போட்டிருந்தேன் உள்நோக்கம் உடையுதுன்னு சொல்கிறீங்களே பிரதர் அண்ட் சிஸ்டர் அட்வொகேட்ஸ் உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா டேரெக்டாக பத்தரை மணிக்கு லார்ட்ஷிப் கோர்ட்டுக்கு போங்க அவர் முன்னாடி போய் நீங்கள் உள்நோக்கு இருக்குன்னு நீங்கள் போய் சொல்லுங்கள் சொல்ல முடியுமா உங்களால் வாட்ஸ்அப்பில் மாதிரி போடாதீங்க இன்ஸ்டியூஷனுக்கு மலைன் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஹானரபிள் மேடம் ஜெயலலிதா வழக்கில் பெயில் கொடுத்ததில் பெயிலில் வந்து நாங்கள்லாம் ஆர்கியூ பண்ணோம் மிஸ்டர் ஃபலி அரிமன் இப்போ இருக்கிற ஹானரபிள் ஜஸ்டிஸ் நான் பேர் சொல்ல டெல்லி ஹைகோர்ட் போயிட்டார் நான் போய் சொல்கிறேன் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தார் அவர் இப்போ இல்லை டிராஃபிக் அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க ட்ராஃபிக் த கிரேட் டிராஃபிக் அவர் வந்து டெல்லி பூரா வந்து துண்டு பிரசுரை கொடுத்துட்ருக்காருங்க நீங்கள் ஆயிரம் கோடி வாங்கிட்டீங்கன்னு வெயிலுக்கு அப்படின்னு நான் போய் பத்தரை மணிக்கு நான் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணிங்க இந்தியாவின் தலைமை நீதிபதி கோர்ட்டில் அத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு அந்த போல்ட்னஸ் இருந்தது நான் மென்ஷன் பண்ணேன் அந்த மாதிரி மென்ஷன் போய் பண்ண சொல்லுங்கள் யாரையாவது போய் பண்ண முடியுமா ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் தென் அதனால் இதுக்கு அரசியல் சாயம் பூசுவது என்பது தங்களுடைய திறமை வந்து பயனற்று போயிடுச்சு பலனற்று போயிடுச்சு எங்களால் வந்து மிஸ்டர் பொன்முடியையும் விசாலாட்சியும் காப்பாற்ற முடியலையேங்கிற அந்த ஆதங்கத்தில் ஹியூமிலியேஷனில் ஒரு சாயத்தை பூசுகிறாங்க இது வந்து சட்டப்படி மட்டும் தவறு கிடையாது இது நீதிமன்ற அவமதி சரி அவர் ஷியோ ஷியோமோட்டோ கிரிமினல் கண்டெம் என்ஆர் அலங்கோ மேலே எடுத்திருக்க முடியும் சார் இறுதியாக ஒரு கேள்வி நேற்று அதே ப்ரெஸ் மீட்டில் வந்ததுக்கப்புறம் என்ன இளங்கோ நிறையா இதுக்கு பேட்டிகள் கொடுக்குறாரு அந்த பேட்டியில் சொல்ல ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வந்து நிரபராதி அப்படின்னு நிருபிப்போம் ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் அவர் விடுதலை பண்ணிட்டாங்க அது அப்பீலில் தான் மறுபடியும் ஹை கோர்ட் வந்து இவரை கன்வீட் அப்படின்னு கொண்டு வராங்க நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பொன்முடி அவர்களையும் அவரது மனைவி விசாலிச்சி அவர்களையும் நிரபராதி நிரூபிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு நீங்கள் எக்ஸ் ஒய்ஃப் பொன்முடி விட்டுருங்க விசாரிச்சு விடுச்சுருங்க நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் நாங்கள் அட்வொகேட்ஸ் கூட அதை தான் சொல்லுவோம் கிளைண்ட்டுக்கு இங்கே விட்டா விட்டு போதுப்பா அங்கே நாங்கள் பார்த்துப்போம் அங்கே பாதுவோம் சுப்ரீம் கோர்ட்டில் ஆனால் அவரே சொல்லிட்டாரு நீங்கள் என்ன என்ன என்னங்கோ அவர் என்ன சொல்கிறது ஆனரபிள் டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் அவர்களே சொல்லிட்டாரு ஓபன் கோர்ட்டில் அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டுங்க எனக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்குங்க அங்கே போங்கன்னு தமிழையும் சொல்லிட்டாரே அவரே சொல்லிட்டார் அங்கே போங்கன்ட்டு அதனால் இது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வழக்கு வந்து நம்ம வழக்கில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகலைன்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அங்கே நிரப்பதாக காட்டுவோம் இந்த தானே காந்தி அசோசியேஷன் வழக்கில் இங்கே எல்லாரும் சொன்னாங்க கடைசியில் என்னாச்சு அது சில விஷயங்களுக்காக பில் எல்லாம் பாஸ் பண்ணி வேறு கவர்னர் வந்து பரிசீலிப்படுதலை வந்துட்டாங்க அதனால் இது எல்லா வழக்குலேயும் எல்லா வழக்கர்களும் சொல்லக்கூடிய தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நிலப்புரத்தையும் தெரிவிப்போம் ஆனால் அதுக்கடை வாய்ப்புகள் கப்ப நினைக்கிறீங்க நீங்கள் ஆமாம் ரொம்ப குறை ஓகே சார் நன்றி வணக்கம் சார் தேங்க் யூ ஸோ மச்